கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கின்றார். வசனம். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். We read in Malachi chapter 3 and verse 12. And all nations shall call you blessed, for ye shall be a delightsome land, saith the Lord of hosts. நம்ம எல்லாருக்குமே பாக்கியவான்களா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும். யூ ஷால் பி அ டிலைட்சம் லேண்ட், சேஸ் தி லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். வென் யூ ஷால் பி அ டிலைட்சம் லேண்ட், எப்பொழுது தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும், எப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். அதற்கு நிபந்தனை இருக்கிறது. வேதத்தில் உள்ள எல்லா வாக்கு தத்தங்களும் நிபந்தனையோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். தேவன் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நமக்கு தருகிறவர் அல்ல. நாம் நிபந்தனையை நிறைவேற்றும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு 10:11 இந்த ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன். மல்கியா 3:10-11. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும், 12 வசனம் ஆரம்பிக்கிறது அப்பொழுது. எப்பொழுது? நாம் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலே 1/10 அது தேவனுடையதா இருக்கிறது. அதை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அதனாலதான் இயேசு சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று இயேசு சொன்னார். 8 வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 9 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா மிகவும் பயங்கரமா இருக்கிறது. அதனால நம்ம நம்முடைய வாழ்க்கையில சில நஷ்டத்தின் பாதையில போகும்பொழுது ஏன் இந்த நஷ்டம் வருகிறது என்று பார்க்க வேண்டும். தசம பாகத்திலே
உண்மையா இருக்கிறோமா? நமக்கு வி நீட் டு பி பிளஸ்ட் ஃபினான்ஷியலி. நம்ம யாருமே புவரா இருக்கணும், ரொம்ப ஏழ்மை நிலைமையிலே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படணும். அதனாலதான் பிரியமானவனே, ஒரு ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறான். அப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த தசம் பாகத்துல உண்மையாக இருக்கிறோமா? நம்முடைய பண விஷயத்துல பத்தில் ஒரு பங்கு தேவனுக்குரியது. பண விஷயம் மாத்திரமல்ல, நம்முடைய நேரத்திலும் கூட நம்ம பத்துல ஒரு பங்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டும். மற்றபடி நம்ம தேவனை நேசிக்க வேண்டும். நேசித்து அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, கடன் பிரச்சனையில நஷ்டத்துல போகிற பிள்ளைகள் ஒருவேளை தசம பாகத்திலே உண்மையாக இல்லாமல் இருப்பார்களானால் நீர் உணர்த்துவீராக. ஆண்டவரே, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்த அவர்கள் தவறி இருப்பார்களானால் நீர் அவர்களுக்கு உணர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, யாருமே ஆண்டவரே தரித்திரராக இருப்பது உம்முடைய சித்தம் அல்ல. ஆண்டவரே, அவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பது நீர் விரும்புகிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. அதனால் உம்முடைய பிள்ளைகளை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. நீர் சொன்னீரப்பா, அந்த பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த நஷ்டங்களை எல்லாம் நீர் கண்டிப்பீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் உணர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு பாக்கியவான்களாக இருக்கும்படி கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளெஸ் யூ.